ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருக்கும் ஒரு வெரி குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ரைடு. இது வந்து இயர்லி மார்னிங் காலமாக தான் ரைடுனே சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வந்து தாம்பரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட்டப் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோழிநல்லூர் கிராஸ் பண்ணுறோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் பிக்கப் பண்ணோம். இப்போ நம்ம பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பீச் கிட்டே வந்துட்டோங்க. காலைல இயர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க தான் வந்துட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். நாங்கள் வந்து ஆடி கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே கொஞ்சம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடுச்சு. எப்படா போட்டில் ஏறுவோன்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக போயிட்டு இருந்தோம் நாங்கள் உள்ளே. நாங்கள் ஆனால் அந்த போட் ஏற இடத்துக்கு வந்துட்டோம். மார்னிங் ரைடு ஈஸியாக வந்திருக்கும். போட்டிங் வந்து எனக்கு சன்ரைஸ் பார்க்கலாம் போகலாம். சன்ரைஸ் வேறு ஆகும், சீக்கிரமாக போனால் போக முடியும். போட்டில் ஏறி கற்றுக்கணும் வந்து பாருங்க, வியூ வேறு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி தான் நாங்கள் போக போகிற போட்டு. இவங்க தான் வந்து எங்களை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வித்து சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கையில் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ நீங்கள் வந்து வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இருக்கு. பார்த்துட்டு இருக்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்காக கொடுத்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் திருப்பி வந்து போட்டை வந்து வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. தள்ளு தள்ளு பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தில் வந்து போட்டை வந்து தள்ளிட்டுருக்காங்க. எனக்கு இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து கடலுக்குள்ளே போகிறேன். அதனால் வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறான்னு கண்டிப்பாக தோணுது. நீங்களும் என் கூட சேர்ந்து வந்து இது கூட ட்ராவல் பண்ணுங்கள். காய்ஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு, பத்தாவாக ரெடி. நம்ம போட்டு கடலுக்குள்ளே போக போகிறோம். சன்ரைஸ் பார்த்து அப்படியே போட்டை வந்து ட்ராவல் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு அந்த அலையில் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது ஆடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகிடுச்சுங்க. நம்ம உள்ளே நல்லா என்டர் ஆகிட்டோம். அது வந்து நம்மளுக்காக வந்து ஒன்று மீன் பிடிச்சி காட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு மீனை வந்து அந்த நம்ம ஆடி மீன் ஒருத்தர் பிடிச்சிட்ருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வாங்க அதை வந்து இறையாக போட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து வேலை மனக்கெட்டு இந்த போட்டுக்காக வந்து பார்க்கறதுக்காக வந்தாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேட்ட உடனே எதுவும் சொல்ல, அவர் வந்து உடனே ஒரு மீன் தூக்கி போட்டார் அங்கேருந்து. கைஸ் அங்கேருந்து நம்ம அந்த மீனை வாங்கிட்டு இன்னும் டீப்பாக வந்து கடல் உள்ளே போனோம். லெஃப்டில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போயே வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் வந்து செம்ம சொதப்பில் பண்ணிடுச்சுங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி அந்த சன்ரைஸ் கிளியராக பார்க்கவே முடியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் பிடிச்சி காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் டீப்பாக போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஏதோ மலை இருக்குது அப்படின்றாங்க. என்னன்றது சத்தியமாக புரியல. அவங்க சொல்கிற லாங்குவேஜ் மாதிரி வேறு மாதிரி இதாக இருக்கா நினைக்கிறேன். உண்மையாக அந்த கோல்டன் ப்ரௌனில் பார்க்குறதுக்கும் சன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிது போக போக. இவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து டீப்பாக விட்டு போகிறான் அப்படி சொன்னாங்க. இங்கே வந்து ஒரு இடத்துல நங்கூரம் போடுவாங்க போல். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஏதோ அந்த இடத்துல வந்து மலை இருக்குது உள்ளே அப்படின்றாங்க. உள்ளே வந்து கடலுக்குள்ளே இருக்குமா என்னன்றது நம்ம அங்கே போனால் தான் தெரியும். அந்த மார்னிங் சன்ரைஸ் வந்து போட்லேருந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்தது. உண்மையாக வந்து நம்ம போட்டை இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த மலை இருக்குது நாங்களும் தேடி தேடி பார்க்குறோம். இதான் பாறையா, தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆ
கைஸ் இதான் எங்களை டெஸ்டினேஷன் பாயிண்டா. இங்கே தான் வந்து நங்கூரத்தை உள்ளே போட்டாங்க. ஒரு பெரிய பாறையை கட்டி வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா போட்டு வந்து ஸ்டேபிளாக நின்றுமா கொஞ்ச நாள் கழிச்சு. அவன் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா போட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டேபிளானவுடனே அப்படியே ஒவ்வொருத்தராக குளிக்க ஆரம்பித்தோம். உண்மையாக இந்த நடுக்கடலில் வந்து குளிக்கிறது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அது எனக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நானும் தவி அடிப்பு நினைக்கிறேன், தள்ளி விட்டு வைக்கிறதா. சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய கயிறு வந்து கடலில் வந்து வீசியிருந்தாங்க நம்ம போட்டில் இருந்து. அதனால் வந்து சுத்தமாக பயம் இல்லாமல் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அப்படியே இறங்க ஆரம்பித்தாங்க. சேஃப்டி ஜாக்கெட் வேணா இருக்குது, கண்டிப்பாக நீச்சல் தெரியாத வேணா அங்கே போட்டுக்கலாம். இந்த மீன் பிடிக்க வாங்கிட்டு அந்த மீனை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்ம டீமில் வள்ளல் வந்து மீனை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு மீனை தண்ணில் விட்டார், செத்து போன மீனை. அது விட்டது வந்து அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. கஷ்டப்பட்டு அங்கே போய் வாங்கிட்டு வந்தது மீன் பிடிக்கிறதுக்கு கடைசியில் டோட்டலாக வேஸ்ட் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டை வந்து ப்ராப்பராக போட்டு கயிறுலாம் கட்டி வந்து உள்ளே இருக்கணாங்க. நீச்சல் தண்ணா அவர் தைரியமாக வந்து குளிச்சார் உள்ளே. இன்னும் ஒன்று போட்டுருங்க. அதெல்லாம் இல்லை, அப்படியே இறங்கி தரேன். இங்கே எங்கே போங்க, அவ்வளோதான். அப்படியே விட்டுங்க, அப்படியே அடிங்க, அப்படியே அடிங்க, அவ்வளோதான் விடுங்க. ரொம்ப ரொம்ப தூரம்லாம் போகாதீங்க, அப்படியே இங்கே வச்சு. கடலில் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு 1 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிப்போங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் அந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வேறு லெவலில் இருந்ததுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அண்டர் வாட்டர் டெஸ்ட்னால இந்த காரணம் மெயின் வெயில் வந்து வெயில் வெயில் வந்து வாவ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டை பிடிச்சி நவுந்து இந்த சன்ரைஸ் பார்க்கலான்னு போனாங்க. வேற லெவல் இருக்கு. அந்த ரெண்டு பேர் லுக்கி கிட்ட குழப்பறாத, நான் அழுக்கு போகும்டா. அப்படியே கூட வந்து சுறா மீன் இப்படி முழுகிட்டு போயிடும். அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி இருந்ததுங்க. உண்மையாக வந்து கொஞ்சம் அது பயமும் கொடுத்தது. ஏன்னா வந்து உள்ளே எவ்வளோ பெரிய மீன்லாம் இருக்குன்னுலாம் தெரில. அது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஒரு வழியாக நாங்களோட நீச்சல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போட்டுக்கு திரும்பி வந்து கிளம்பலான்னு கிளம்பணும். உண்மையாக செம்மையான எக்ஸ்பீரியன்ஸு. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு வந்து இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா கலம்பன்லேருந்து ஒரு 2 hours கிட்டே நாங்கள் அந்த கடல்லையே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேஃப்டி எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வந்து எங்களை வந்து அவங்க பசங்க மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்துருந்தாங்க. கூட வந்து எதுவும் வந்து அந்த முகம் சுழிக்காமல் பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்கு கூட சேர்ந்து வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாக செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் ஒரு புது அனுபவம் லைஃப்பில் எனக்கு வந்து. ஏன்னா வந்து மீனவர்களுக்கு வந்து அவங்க ரெகுலராக போகிறாங்க. நம்ம இந்த சிச்சுவேஷன்லேயே வந்து போகிறதுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. அவங்க வந்து போய் நாட்கணக்கில் வந்து உள்ள கடலில் மீன் பிடிச்சிட்டு வரதெல்லாம் வந்து யோசிச்சிங்கன்னா வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக கரை சேர்ந்து விட்டோம். எங்களோட ஜேர்னி வந்து இந்த இடத்துல முடியுது. மேலே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு போட்டில் வந்து மீன் வந்து இறங்குச்சிங்க. உண்மையாக வந்த உடனே நம்ம பசங்க வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு மொத்தமாக வந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன். இப்போ தான் போட்டில் வந்து இறக்குறாங்க. நம்மளாம் வந்து ஒரு 2 kilo ஷீலா மீன் வாங்கினோம். கூடயே இறா வர வாங்கினோம் வீட்டுக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க மீன். சூப்பராக ட்ரிப்பாக இருந்தது. வந்து சின்ன ஷார்ட் ட்ரிப்பாக இருந்தாலும் வந்து கடல் நடுவில் ஃபஸ்ட் டைம் இருக்குது. வேறு லெவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் வந்து வாய் நாள் குளித்த பிறகு வந்து பயன்படுத்திட்டாங்க. அந்த போட் சைஸ் வந்து மீன்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு அடிமான் வீடு அவங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க. பாருங்கள்.